நிலக்கோட்டை அருகே கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பள்ளப்பட்டி பகுதியில் தடையை மீறி கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 4 மணியளவில் கள்ளச்சாராயம் குடித்த முருகன், சாய்ராம் மற்றும் தங்கபாண்டி ஆகியோருக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக வாடிப்பட்டி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட போது வழியிலேயே முருகன், சாய்ராம் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பப்பட்ட தங்கபாண்டியும் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.